ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், டுடே அப்டேட்ல வந்துட்டு ஃபர்ஸ்ட் எதை பத்தி பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா, நம்மளோட சோலார் சிஸ்டம் இருக்குல்ல, நம்ம சூரியன் சுத்திட்டு வந்துட்டு கிட்டத்தட்ட 9 கோள்கள் வந்துட்டு சொல்லியிருக்கோம். ஸோ அது எல்லாமே வந்து சுத்திட்டு இருக்கு. நம்ம வந்துட்டு ஒரு ஃபேமிலியா இருக்கு, நம்ம அதுதான் வந்து சோலார் சிஸ்டம் சொல்றோம். ஸோ இதே மாதிரி வந்துட்டு நிறைய சிஸ்டம் வந்துட்டு இருக்குது, நம்மளோட மில்கி வே கேலக்சில இருக்கு. அதையும் வந்துட்டு ஃபைண்ட் பண்ணியிருக்காங்க, பட் அதை அப்சர்வ் பண்ணியிருக்காங்கன்னா பார்த்தீங்கன்னா கிடையாது, ரெண்டு தான் வந்து அப்சர்வ் பண்ணியிருக்காங்க. அந்த ரெண்டாவது வந்துட்டு இப்போ ரீசெண்டாக தான் வந்துட்டு ஃபைண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த சிஸ்டம் பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட வந்து சன் இருக்கு, நம்ம வந்து சோலார் சிஸ்டம் சொல்றோம். ஸோ அவங்க இதுலயே வந்துட்டு சன் இருக்கு, பட் அது வேற சன் இல்ல. ஸோ அதோட சிஸ்டம் பேர் என்னன்னு பார்த்தோம்னா TYC8998-7601. இது பேர் வந்துட்டு ஒரு காம்ப்ளிகேட்டடா இருக்கு, பட் அது வந்துட்டு அவ்வளவா இல்லை. அவங்க என்ன ஃபைண்ட் பண்ணிருக்காங்கன்னு பார்த்தோம்னா, நம்மளோட ஜூபிட்டர் தான் வந்துட்டு இருக்கிறதுலேயே மிகப்பெரிய பிளானெட்ல, ஸோ நம்மளோட சோலார் சிஸ்டம்ல. ஸோ அதோட வந்து பெருசாக வந்துட்டு ஒரு பிளானட்மே, அதே மாதிரி வந்துட்டு இன்னொரு பிளானட் வந்துட்டு சுற்றிட்டு இருக்குது. ரொம்ப அது எல்லா ரெண்டுமே வந்துட்டு ரொம்ப பெரிய பிளானட் தான், அது வந்து சுற்றிட்டு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதோட வந்து முக்கியமாக என்னென்னு பார்த்தோம்னா, அது வந்து ரொம்ப யங்காக இருக்குது. அதாவது யங்குன்னு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட வந்துட்டு 17 மில்லியன் இயர்ஸ் தான் வந்துட்டு ஆகுது சொல்கிறாங்க. நம்மளோட இது பார்த்தோம்னா பில்லியனில் இருக்குல்ல, ஸோ அது வந்து 17 மில்லியனில் தான் இருக்கிறனால வந்துட்டு அது வந்து ரொம்ப ஹாட்டாக தான் இருக்குது. அந்த அவங்க ஃபைண்ட் பண்ணிக்கிற பிளான்லாம் வந்து ஹார்ட் ஒர்க் இருக்கும். ஸோ வந்து ஃபியூச்சரில் வந்துட்டு அதை வந்துட்டு அப்சர்வ் பண்ணிட்டோம்னா எப்படி வந்துட்டு இந்த பிளானெட்லாம் வந்துட்டு நார்மல் ஆகுது, நார்மல் கோல்டு கண்டிஷன் ஆகுது, அதுக்கப்புறம் வந்து எப்படி வந்து உயிரினங்கள்லாம் வர முடியுமோ அந்த இடத்துல. ஸோ அதெல்லாம் வந்துட்டு நம்மளால் வந்துட்டு இது பண்ண முடியும்னு சொல்கிறாங்க. தென் அதுக்கப்புறம் வந்துட்டு இது மிகப்பெரிய பிளானட்டாக இருக்கிறனால, அந்த ரெண்டு இருக்கிறனால தான் வந்து ஃபைன் பண்ண முடிஞ்சிருக்குது. தென் வந்துட்டு அது கூட வந்து இன்னும் நிறைய பிளானட் வந்து சின்ன சின்ன பிளானட்லாம் வந்து இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நம்ம வந்து நம்ம இதில் இப்படி வந்து வீனஸ் மெர்க்குரிலாம் வந்துட்டு நம்ம சின்ன சின்ன பிளானட்லாம் இருக்குது. ஸோ அந்த மாதிரி வந்து இருக்கிறதுக்கு வந்துட்டு சான்ஸ் அதிகம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்துட்டு கிட்டத்தட்ட வந்துட்டு ஒரு 300 லைட் இயர்ஸ் தான் வந்துட்டு தள்ளி இருக்கு, ரொம்ப வந்துட்டு பக்கத்துலேயே வந்துட்டு இருக்குன்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து பார்ப்பக்கூடியதில் வந்துட்டு இன்னும் வேறு ஏதாச்சும் வந்துட்டு இந்த பிளானட்லேருந்து வந்துட்டு இன்ஃபர்மேஷன் கிடைக்காதுன்னு சொல்லிட்டு இந்த சிஸ்டமில் வந்துட்டு வந்து இன்ஃபர்மேஷன் கிடைக்கும் சொல்லிட்டு. ஸோ ரெண்டாவது வந்துட்டு எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, இதுவும் ஸ்பேஸ் ரிலேட்டடாக தான். நம்ம பூமிக்கு பக்கத்துலேயே வந்துட்டு ஒரு பிளாக் ஹோல் இருக்கிறது வந்து ஃபைன் பண்ணியிருக்காங்க. பக்கம்னா கிட்டத்தட்ட வந்துட்டு ஒரு 1000 லைட் இயர்ஸ் தான். முன்னாடி வந்துட்டு ஃபைன் பண்ண அந்த ஃபஸ்ட் இமேஜ் பிளாக் ஹோல் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்துட்டு 1 மில்லியன் லைட் இயர்ஸ் இருந்துச்சு. இது 1000 லைட் இயர்ஸ்னால் அது கம்பேர் பண்ண அப்புறம் வந்து ரொம்ப கம்மி தானே. ஸோ இதுதான் வந்துட்டு பூமிக்கு பக்கத்தில் வந்து இதுவரைக்கும் இருக்கிறதுலே வந்துட்டு பக்கமாக இருக்குன்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்க வந்துட்டு கிட்டத்தட்ட வந்துட்டு ஒரு 2 ஸ்டார் உள்ள ஒரு சிஸ்டம் வந்துட்டு அப்படியே வந்துட்டு அப்சர்வ் பண்ணிகிட்டு இருக்காங்க. சிஸ்டம்னால் வந்துட்டு அங்கே நிறையா ஸ்டார்ஸு, அதுக்கப்புறம் வந்துட்டு நிறைய இது வந்துட்டு இருக்குது. நம்ம எப்படி சோலார் சிஸ்டம்னு நிறைய பிளானட்ஸ் இருக்குல்ல, ஸோ அந்த மாதிரி வந்துட்டு நிறைய ஸ்டார்ஸ்லாம் வந்துட்டு அது ஒரு சிஸ்டம் தான். ஸோ அவங்க ஒரு சிஸ்டம் வந்து அப்சர்வ் பண்ணியிருக்காங்க. அது என்ன சிஸ்டம் பார்த்தோம்னா HR 6819 சிஸ்டம். ஸோ இந்த சிஸ்டம் வந்துட்டு 2 ஸ்டார் உள்ளது. ஸோ இதை அப்சர்வ் பண்ணிட்டு இருந்தாங்க. கிட்டத்தட்ட வந்துட்டு ஒரு 40 நாளைக்கு ஒரு டைம் பார்த்தோம்னா அந்த ஒரு ஸ்டார் பார்த்தோம்னா தனியாக வந்துட்டு ஒரு இடத்த வந்துட்டு இருட்டாக ஒரு டார்க்காக ஒரு இடத்த வந்துட்டு இன்விசிபிள் ஆப்ஜெக்ட் வந்து சுற்றி வந்துட்டு இருந்திருக்கு. என்னென்னா சொல்லிட்டு அவங்க வந்துட்டு டேட்டாலாம் அனலைஸ் பண்ணி பார்க்குறாங்க. 40 நாளுக்கு வந்துட்டு அனலைஸ் பண்ணிப்பாங்க. தென் ஃபைனலாக வந்துட்டு அது வந்துட்டு 2 ஸ்டார் இல்லை, 3 ஸ்டார் சிஸ்டம். ஏன்னா வந்துட்டு பிளாக் ஹோல் வந்துட்டு ஒரு ஸ்டார் தான் வந்து சொல்லுவாங்க, அதனால வந்து இது 3 ஸ்டார் சிஸ்டம்னு சொல்கிறாங்க. ஸோ அங்கே வந்துட்டு ஒரு பிளாக் ஹோல் வந்துட்டு இருக்குது. ஏன்னா வந்துட்டு நார்மலாகவே தெரியும் பிளாக் ஹோல் வந்துட்டு ஸ்ட்ராங் கிராவிடேஷனல் வேவ் இருக்குது, அது வந்துட்டு என்வரான்மெண்ட் அது சுற்றி இருக்க இடத்த வந்துட்டு ரொம்ப வந்துட்டு டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருக்குன்னு சொல்லிட்டு. பட் இந்த பிளாக் ஹோல் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி இல்லை, நார்மலாக வந்துட்டு என்வரான்மெண்ட் வந்து அவ்வளோக்கா டிஸ்டர்ப் பண்ணாமல் தான் வந்து இருக்குது. ஸோ அதனால தான் வந்துட்டு இவ்வளோ லேட்டாகி வந்துட்டு நம்ம இது வந்து பக்கத்தில் வந்து ஃபைண்ட் பண்ண முடியுது. ஸோ இந்த மாதிரி வந்து சின்ன பிளாக் ஹோல் இதெல்லாம் வந்து இருக்கிற வந்துட்டு இன்னும் வந்து நிறைய இது வந்துட்டு நம்ம பிளாக் ஹோல் வந்து பக்கத்திலே வந்து இருக்க சான்ஸ் அதிகம் அப்படின்னு வந்துட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்படி பார்த்தோம்னா இதுவரைக்கும் ஃபைன் பண்ணலாம், இப்போ வந்துட்டு எர்த் பகலில் இருக்குது, 1000 லைட் இயர்ஸ் பக்கத்தில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இதே மாதிரி வந்து இன்னொரு சிஸ்டம் இருக்காமல், அந்த சிஸ்டம் பார்த்தோம்னா கிட்டத்தட்ட என்னன்னு பார்த்தோம்னா LB1 சொல்கிறாங்க. ஸோ அந்த சிஸ்டத்துலேயும் வந்துட்டு இந்த மாதிரி வந்துட்டு ஒரு பிளாக் ஹோல் வந்துட்டு இருக்க வந்து சான்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதோட வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான என்னன்னு பார்த்தோம்னா, இந்த நான் ஃபஸ்ட்டு சொன்னலாம் அந்த 2 ஸ்டார் சிஸ்டம், அது வந்து நம்மளோட கண்லேயே வந்துட்டு பார்க்க முடியுமாம்மா. டெலஸ்கோப் பைனாகுலரில் இது வேண்டியது இல்லாமல் நல்லா டார்க்காக இருக்க நைட்டில் வந்துட்டு இவங்க வந்து மேக்ஸிமம் வந்து சிலேயில் தான் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ சவுத் அமெரிக்காவில் அங்கே வந்துட்டு நைட்டு டார்க்காக க்ளவுடியாக இல்லாத கண்டிஷனில் வந்துட்டு நம்மளால வந்து டைரெக்டாக வந்துட்டு அந்த ஸ்டார்ஸ் வந்துட்டு ஸ்பேஸில் வந்து பார்க்க முடியும்னு சொல்லுவோம். ஸோ இது கேட்கவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குல்ல. ஸோ வந்து பார்ப்போம் வேறு ஏதாச்சும் வந்து பிளாக் ஹோல் வந்துட்டு ஃபியூச்சரில் வந்துட்டு நம்ம பக்கத்துலேயே வந்துட்டு ஃபைன் பண்ணுறாங்களா, ஸோ எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்ப்போம்.
ஸோ ஃபைனலாக வந்துட்டு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளோட நிலா நிலா வந்துட்டு நிறைய டஸ்ட் இருக்குது. ஸோ நிலாவோட சாயில் அங்கெல்லாம் நிறைய டஸ்ட் இருக்கும். அதில் வந்துட்டு ஒன் ஆஃப் த இது என்ன மினரல் பேர் என்ன பார்த்தோம்னா ரீகோலித். ஸோ அந்த ரீகோலித்தில் வந்து கிட்டத்தட்ட வந்து 40% to 45% வந்துட்டு ஆக்சிஜன் வந்து இருக்குது. ஸோ அந்த ஆக்சிஜன் வந்துட்டு ஈஸியாக வந்து அட்மாஸ்பியரில் இருக்குமான்னு பார்த்தா கிடையாது, எல்லாமே வந்து மினரலில் வந்து இருக்குது. நம்ம வந்து அதுலேருந்து பிரித்து எடுக்கணும். இப்போ எப்படி வந்துட்டு அயன் ஆக்சைடு இருக்குது, ஸோ அதில் வந்துட்டு இரும்பு, அதுக்கப்புறம் வந்துட்டு ஆக்சைடு அயன் ப்ளஸ் ஆக்சைடு இருக்கு. நம்ம வந்து ஆக்சிஜன் பிரிச்சு வச்சுட்டு அயனை மட்டும் நல்லா வந்துட்டு யூட்டிலைஸ் பண்ணிக்கணும் நிறைய கன்ஸ்ட்ரக்ஷன்ல. ஸோ அந்த மாதிரி வந்துட்டு அந்த மினரல் வந்து அந்த ஆக்சிஜனை பிரிச்சு எடுக்கலாம். இனிஷியலா வந்து முன்னாடி வந்துட்டு எப்படி யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா நல்லா வந்துட்டு ஹீட் பண்ணிடுவாங்க, கிட்டத்தட்ட வந்து 1600 to 2000 degrees Celsius அந்த மாதிரி வந்து நல்லா ஹீட் பண்ணிட்டு ஆக்சிஜன் வந்து பிடிச்சிருக்காங்க. உப்பை என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தோம்னா இந்த கால்சியம் குளோரைடும் இந்த மினரலையும் வந்து மிக்ஸ் பண்ணிட்டு அதை வந்து கிட்டத்தட்ட வந்து 1000 degrees Celsius மட்டும் ஹீட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு வோல்டேஜ் அப்ளை பண்ணுறது. ஸோ வோல்டேஜ் அப்ளை பண்ணாங்கன்னா ஆனோட் இருக்கிற இடத்துல வந்துட்டு ஆக்சிஜன் வந்துட்டு வெளியில் வந்துடும். ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு இப்போ ஆக்சிஜன் வந்து பிரித்து எடுத்தாச்சு, மற்ற இது இருக்கும்ல நான் வந்து நிறைய மினரல்ஸ் இருக்குன்னு சொன்னால எப்படி வந்துட்டு அயன் ஆக்சைட்லேருந்து அயன் எடுக்கிற மாதிரி இதில் வந்துட்டு நிறைய வந்து மெட்டல்ஸ் எல்லாம் இருக்கும். ஸோ அதை வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம், அதே டைம் வந்து ஆக்சிஜன் வந்து எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி அந்த ஆக்சிஜன் எடுக்கிறனால என்ன பார்த்தோம்னா கொஞ்சம் எஃபிஷியண்ட்டாகவும் இருக்குது முன்னாடி எடுத்த மெத்தடோட. தென் நம்ம வந்துட்டு நிலாவில் போய் வந்துட்டு லாங்கர் டைம் வந்துட்டு ஸ்டே பண்ணுறதுக்கு, தென் அங்கே அதுக்கப்புறம் வந்துட்டு ஏதாச்சும் ரிசர்ச் பண்ணுறதுக்குலாம் வந்துட்டு ஆக்சிஜன் வந்து தேவைப்படும். ஸோ அதுக்கெலாம் வந்துட்டு இந்த மாதிரி வந்து யூஸ் பண்ணிக்கலாம் சொல்கிறேன். ஸோ கேட்கவே வந்துட்டு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குல்ல, நிலாவில் வந்துட்டு இந்த மாதிரி இதெல்லாம் வந்துட்டு ஒருவேளை எக்ஸாம்பிளுக்கு வந்துட்டு நான் ஒரு செடி வளர்க்க போகிறேன் அப்படின்னு பார்த்தோம்னா ஆக்சிஜன் வந்து தேவைப்படும். ஸோ அப்போ வந்துட்டு இந்த மாதிரி வந்துட்டு ஆக்சிஜன் வந்துட்டு எடுத்துக்கலாம் நிலாவில் இருக்க சாயிலிருந்தே. ஸோ வந்துட்டு பார்ப்போம் வந்து எப்படி வந்துட்டு இது வந்துட்டு ஃப்யூச்சரில் வந்துட்டு அவங்க இப்போ வந்துட்டு இது வந்து ப்ரோட்டோடைப்பாக வந்துட்டு செஞ்சுருக்காங்க, பட் வந்து சக்ஸஸ் நல்லா வந்துட்டு பாசிட்டிவான வந்துட்டு ரிசல்ட் வந்து வந்திருக்கு. பட் ஃபியூச்சரில் வந்துட்டு டைரெக்டாக வந்துட்டு மூணில் வந்துட்டு பண்ணலான்னு சொல்கிறாங்க. இது வந்து கிட்டத்தட்ட வந்துட்டு ஒரு 15 மணி நேரத்துலேயே வந்துட்டு அந்த மினரலில் இருந்துட்டு வந்து ஆக்சிஜனை வந்துட்டு 75% எடுக்க முடியுதாமா, கிட்டத்தட்ட வந்துட்டு ஒரு 96% போகிறதுக்கு தான் வந்துட்டு ஒரு 50 மணி நேரம் அந்த அதுக்கு மேலே வந்து ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இன்னும் வந்துட்டு கொஞ்சம் ரீடிசைன்லாம் பண்ணாங்கன்னா ஷார்ட்டாக பீரியட் ஆஃப் டைம்லேயே வந்துட்டு நல்லா வந்து எஃபிஷியன்ஸாக வந்து எடுக்க முடியும்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ இன்னைக்கு வந்துட்டு மூணு அப்டேட் வந்து பார்த்துருக்கோம், உங்களுக்கு வந்து ஓரளவு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்கள் எதாவது சொல்லணும்னு நினச்சா இல்லை நான் ஏதாவது தப்பாக சொல்லுங்கள் வந்துட்டு கீழே வந்து கமெண்ட்டில் சொல்லலாம். ஸோ நம்ம வந்துட்டு நெக்ஸ்ட் வீக் வந்துட்டு வேறு ஏதாச்சும் இன்ட்ரெஸ்டிங் அப்டேட்ஸோடு வந்து பார்க்கலாம். ஸோ அது வரைக்கும் எப்பவும் போல் வாங்கிட்டு இருந்தேன். பாய்.